வணக்கம் மக்களே, மீடியா காரணின் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரோட்ஸ் அதானடா. அதே அதேதான் இல்லை, சேனல்ல அதை சேனல் நேம் வேறு மாற்றம்னு பேசிட்டு இருந்தோம், அதனால தான் கேட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு அதிலே போயிடுவோம். மீடியா காரணின் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரோட்ஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். வெரி வெரி லாங் 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 லாங், அப்புறம் என்னடா வேறு என்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 4-5 மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கி திருப்பி வந்து நம்மளோட ட்ராவல் கேங் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனியனாக இருக்குது. கதிர் நிற்கிற அப்படி உட்காந்துருக்கு, அப்படி அஸ்வின், சூச, கார்த்திக் உள்ள ஒருத்தவே தண்ணியில் நீந்திட்டே படுத்துட்ருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எங்கள் கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனியன் ஆகிருக்கு. அதுவும் இந்த நியூ இயரில் வந்து ரீயூனியன் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல வந்து ஹாப்பி நியூ இயர். சரி, இந்த வருஷமாவது விலாக் வந்து ரெகுலராக போடுவோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ போன வருடம் 2021 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ட்ரிப் வந்து பயங்கரமாக போச்சு. கர்நாடகா, கேரளாண்டு எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருந்தோம். இந்த வட்டம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனால் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். எந்த இடம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் மூணாறு. மூணாறுக்கு முன்னாடி இருக்க காந்தலூர் அப்படின்ற ஒரு செம்மையான ஒரு ஃபாரஸ்ட்டு, சின்னார் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்க ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுவும் சாதா ஸ்டே இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், டென்ட்டு ஸ்டே. ஸோ டென்ட் ஸ்டேண்ட்னே நீ ஏதோ காட்டுக்குள்ளே போய் தனியாக டென்ட்டு போட்டிருப்போம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு அழகான ஒரு டென்ட்டு கேம்பிங்கில் வந்து பார்த்தோன்னா, கேம்ப் சைட்டில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் டென்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு டென்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நாங்கள் யாருமே வந்து டென்ட்டில் தங்கினது கிடையாது. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு டென்ட்டிங் ஸ்டேயிங் வந்து பார்த்தோன்னா இப்போ இன்றைக்கி தான் நடந்திருக்கு. அதுவும் இந்த நியூ இயரில் மொதல் ட்ரிப்பே வந்து பார்த்தோன்னா செம்மையாக நடந்துச்சு. அதுக்கு முன்னே நேற்று நாங்கள் எப்போ கிளம்பினோம், எப்படி கிளம்பினோம், இங்கே எப்படி வந்து சேர்ந்தோம் அப்படிலாம் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தோன்னா அது ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஸ்டோரியாக இருக்குங்க. அவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி அது. கடைசி வரை கிளம்புமா இல்லாமேன்னு தெரியாமல் வெறும் காலையில் வந்து எல்லாம் ஒரு 12:30 மேலே தான் வந்து நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி கிளம்ப போகிறத முடிவு பண்ணி ஸ்டேயிங்க்கு உங்ககிட்ட பேசிவிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு அந்த கோயம்புத்தூர்லேயும். அதுக்கப்புறம் 4:30 மேலே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி உடுமலைப்பேட்டை வந்து, உடுமலைப்பேட்டையிலேருந்து செக் போஸ்ட்டு, 2 செக் போஸ்ட்டை கடந்து இங்கே மேலே மறையூர் வந்து, மறையூரில் சாப்பிட்டுட்டு அப்படி நேரம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அப்பா வர்ற வழி ஃபுல்லாக பயங்கர ஃபாகு, ரோடே தெரியாமல் தான் வந்தோம். குத்து மதிப்பாக கூகுள் மேப்பை பார்த்துட்டு வள 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 இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் ரோடு இல்லைடா, பாதாள கிணறுடா அப்படின்ற மாதிரி. ஸோ செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸில் வந்தோம். வழக்கம் போல் இந்த வட்டமும் நாங்கள் வந்து என்ன எதிர்பார்த்தோம்னா எலிஃபென்ட்ஸ் எதிர்பார்த்தோம், வாய்ப்பே கிடையாதுன்னு தாயே. இந்த வருஷத்துலேயாவது ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குன்னு பார்த்தோம், நோ மாற்றம். ஸோ அதனால் இந்த வட்டம் அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த காந்தலூர் அந்த கேம்ப் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இதோட ரேட்டிங்கு, ப்ரைஸ் டீட்டெயிலு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது நிறையா பேக்கேஜாக பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் பேக்கேஜில் வர கிடையாது, நாங்கள் தனியாக ஸ்டேயிங்க்கு மட்டும் தான் கேட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி செம்மையான ஒரு விலாக் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன், யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கதிர வச்சு நாங்கள் விலாகில் வந்துட்டு பல கொலைகள் பண்ண முடியாது. இந்த விலாகே ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு நபர் நம்ம கூட இருக்காரு. ஆமாம், பெரிய ஸ்பாயில். எல்லோரும் கிளம்பி உடம்புப்பேட்டை வந்ததுக்கப்புறமும் நாம ஏன் இந்த விலாகை வந்து நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவர் சூசன், அவரோட கொலையை நீங்கள் இன்றைக்கி லைவாக பார்ப்பீங்க. Thank you.
கேரளாவின் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுக்காவில் இருக்க ஒரு சின்ன கிராமம்தான் காந்தலூர். இது மூணார், மறையூர் போன்ற முக்கியமான இடங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதாலையும், இங்கே இருக்க அந்த குளிர்ந்த காலநிலை மற்றும் அந்த அடிக்கடி இருக்க அந்த மலைப்பொழிவினாலையும், அதுபோக இந்த வில்லேஜ் சுற்றி ஆனமுடி, சின்னார் போன்ற முக்கியமான வைல்ட் லைஃபாக இருக்கிறதாலையும் இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. முக்கியமாக காந்தலூர்னாலே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான். இந்தியாலேயே காஷ்மீருக்கு அடுத்தபடியாக சவுத் இந்தியாவில் ஆப்பிள் விளைகிற ஒரே ஒரு ஊர் காந்தலூர். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், பட் நாம் இப்போது லாகுக்குள்ளே வரலாம். காலையில் 7 மணிக்கு என்ன கிளைமேட் இருந்ததோ, நேற்று நைட்டு வரும்போது என்ன சில்னஸ் ஒரு ஃபாக் இருந்ததோ, அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. கோப்ரோவில் கிளியராக இருக்குது, பட் ரியாலிட்டி இங்கே வேறங்க. கேம்ப் சைட்டில் இருந்து ஒரு ஜீப் ரெண்டலுக்கு எடுத்து கிளம்பியாச்சு. இப்போது செமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விசிட்காக போகிறோம். ஆனால் இங்கே ரோட் விசிபிள் இல்லைங்க. நாங்கள் ஜீப்பில் ஏறும்போது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, எங்களுக்கு அடுத்து ஒரு செம அட்வென்ச்சரான ஒரு ஆஃப் ரோட் ட்ரிப் இருக்க போகுது. ஃபஸ்ட் டைம் எங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாம் போக போகிற வாட்டர் ஃபால்ஸ் நேம் பெரடி பள்ளம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம். இனி வரப்போகிற விபரீதங்களை நீங்களே பாருங்கள். ஆஃப் ரோடுன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே ரோடே இல்லைங்க. ஜீப்போட உண்மையான கெப்பாசிட்டி இப்போ தான் பார்க்குறோம். உண்மையாகவே மேடு பள்ளம் எல்லாத்தையும் அப்படி ஒரு ரைடு. அதில் நடந்து போக இறங்கவே ரொம்ப கஷ்டம் போல், ஆனால் ஜீப்பு கொடுத்தது பாருங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸு, சான்ஸே இல்லைங்க. அதுவும் பாதை ரொம்ப ஒடுக்கமாக, ரொம்ப எட்ஜ்லேயே போனதும் இன்னும் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
காட்டு குத்தலா கீழே இறக்கிட்டு இருக்கு. பெரிய பள்ளம் தான் எல்லாம் காற்று நீங்கள் கீழே முன்னாடி ரோடெல்லாம் பார்க்கல பார்த்தீங்களா இப்படி உட்காந்துருக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு 45 நிமிடம் நாங்கள் இந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணியிருப்போம், ஆஃப் ரோடு வழியாக போயிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். அடுத்தது என்னங்க, நம்ம ஃபால்ஸு. அது இதுக்கும் மேலே அட்டகாசமான ஒரு இடம். நண்பர்களே, என்னடா வந்து இதுக்கு மேலே வந்து ஜீப்பு வராதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த ஃபால்ஸ் வந்துருமா. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜீப் அங்கே நிப்பாட்டிட்டு ஜீப் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறோம். பயங்கரமாக இருக்குங்க இடம். ஆக்சுவலாக உடுவலைப்பேட்டு வர வரைக்குமே ஒரு ஆஃப் மைண்டோடு தான் வந்தோம். எப்படி இருக்கும், லேட் ஆகிடுச்சு. நடுவில் மலை, நடுவில் நிறைய மலையா, ஃபுல்லாகவே மலை, நல்ல மலை, பயங்கரமான மலை, நிறைய தடங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீ தான் ஸ்பாய்லர், நான் தான் பெரிய ஸ்பாய்லர், நான் தான். அப்புறம் ஒரு பக்கம் சூசன், ஒரு பக்கம் ஸ்பாய்லர். அடிச்சு பிடிச்ச ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சஃபாரி ரைடு போவோம் அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்காம வந்தோம். டென்ட் ஸ்டே, சஃபாரி, அடுத்து இப்போ ஒரு ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே எதிர்பார்க்காத ஒரு அனுபவம் தான், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸ். சஃபாரி ரைடெலாம் கண்டிப்பாக ஜீப்புக்கு வந்து ஒன்று பயந்துட்டானுங்க. இதையெல்லாம் சொல்லிட்டான் அண்ணன், எங்கள் வீட்டில் சொல்லிடுங்க, என்னோட முடிஞ்சிடும் நான் அப்படின்ட்டு. ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம், இந்த ஃபால்ஸை பார்ப்போம். காமன் நண்பர்களே, இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஒல்லையாக தெரியுது இதில். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ, நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை பாருங்க ஐயோ. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்ட்டு. ஐயோ, இது பாருங்கடா,
நண்பர்களே, செம்மையாக வந்து இந்த ஃபால்ஸில் ஆட்டம் போட்டாச்சு. இந்த ஃபால்ஸுக்கு பேர் மறந்துச்சு, வீடியோ ஓப்பனிங்கில் சொல்லியிருப்போம், இல்லை கீழே டைட்டிலில் போட்டுப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபால்ஸில் வந்து செம்மையான ஒரு ஆட்டம், ஆஃப்ரோடு, அப்பா பயங்கரமான ஆஃப்ரோடு. நம்மளும் ஆஃப்ரோடுன்னு சொல்லிட்டு ஏதோ தைலிய ஸ்டீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவோம்னு நினச்சேன், பட் உண்மையிலேயே கூப்பிட்டு போவோம். அதே தான் ஸ்டேட்டுக்குள்ளே கூட்டு போங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோடு. பயங்கரமான ஒரு பாதைக்குள்ள தான் வந்து கூட்டு வந்திருக்காங்க. நட்டு குத்தலாம் ஜீப் ஏறி இறங்கி செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையாக நீங்கள் வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும், நம்ம அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அது மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வேற ஒரு ஸ்பாட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்களும் தண்ணி ஐஸாக இருந்ததால் கொஞ்சம் அதிகமாகவும் வந்ததால் குளிக்க முடியலை. ஸோ ஆட்டம் போட்டு நல்லா பிக்ஸ் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு மாதத்துக்கு தாங்குற அளவுக்கு பிக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே இருந்து கிளம்புறோம். கேம்ப் சைட்டுக்கு உண்டான பட்ஜெட், பின்ன ஜீப் சஃபாரிக்கான அமௌண்ட் எல்லாம் இந்த வீடியோவோட கண்டினியூஸாக அடுத்த பார்ட் வரும், அதில் சொல்லியிருப்போம். இன்னும் சூப்பரான ஸ்பாட் உங்களுக்காக அடுத்த விலாகில் வெயிட்டிங். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லையும் எங்களை போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.